ஒரு டெக்ஸ்ட்டை போட்டதில் ஒரு மோசடி. அதில் அடுத்த மோசடி என்னென்னு கேட்டால், இவ்வளோ பெரிய வாசகத்துக்கு அவங்க என்ன அர்த்தம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? லியன்னல் ஹாக்கிமே முத்தசாகிலுன் ஃபுலம் ஏத்தம் இதுகு என்று சொல்லி ஒரு சின்ன வரி இருக்குது. அந்த வரியில் அந்த கலரில் கொடுத்து தனியாக காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த இமேஜில் வந்து மொத்தம் அந்த இமேஜில் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 20, 30, 40, 60, 70 வாசகம் இருக்குது, வார்த்தை இருக்குது. 60, 70 வார்த்தைகளை வந்து ஒரு இவங்க சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் 1, 2, 4, 5, 6, 5 எழுத்து 5 சொல்லுக்கு மட்டும் அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. 60, 70 சொல்லு உள்ள ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இவங்க அர்த்தம் செஞ்சு எதுக்கு மட்டும் செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், 5 சொல்லுக்கு மட்டும் அர்த்தம் செய்கிறாங்க, மீதி 55, 60 சொல்லுக்கு அர்த்தம் செய்யலை. இவங்க எதுக்கு அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க? இவங்க சொன்ன அர்த்தம் என்ன? ஹாக்கியம் மட்டும் ஆதாரப்பூர்வமானது சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் அலட்சியப்போக்குள்ளவர். இதுதான் மொத்தத்துக்கு அர்த்தம் போட்டிருக்காங்க. இதுக்கு உள்ள வாசகம் என்னென்னு கேட்டால், அண்ணல் ஹாக்கியம் மொத்த சாகிலும் படம் ஏத்தமிது ஹூ, இதுக்கு தான் அர்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு முந்தி உள்ளதுக்கு அர்த்தம் செய்யலை. ஒரு டெக்ஸ்ட்டை போடுறீங்க, உங்களுக்கு ஆதாரமாக ஹாக்கிமை வந்து மட்டம் தட்டுவதற்கு இது உதவும் என்பதற்கு எடுத்து போடுறீங்க. அது இப்னு சலாஹ் சொன்னதாக இல்லை, இப்னு சலாஹ் சொன்னதாக தான் வருது, இப்னு ஹஜர் இல்லை, இப்னு சலாஹ் சொன்னதாக அதை எடுத்து போடுறீங்க. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அதுலேயும் 3/4 அவசியம் குறைச்சிப்புட்டு ஒரு துண்டை மட்டும் எடுத்து போடுறீங்க. இந்த அர்த்தம் செஞ்சதில் வந்து நிறைய நெஞ்சிருக்கிறாங்க, கள்ளத்தனமாக எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க மொழிபெயர்க்காமல் விட்டுருக்காங்கள அந்த இமேஜ் அப்படி பாருங்கள். அந்த இமேஜில் வந்து ஒன்று நான் அர்த்தம் செய்கிறேன். அதாவது ஹாக்கிமை பற்றி இப்னு சலாஹ் சொன்னதை வச்சு தான் வாதத்தை நிறுவுறாங்க. இப்னு சலாஹுங்கிறவர் ஹதீஸு உசூருல் ஹதீஸில் அவர் ஒரு பெரிய மேதை, அவர் தான் எல்லோரும் முன்னோடியாக கொள்வார்கள். அவருடைய முக்கத்திமாங்கிற நூலில் இருந்தால் எதுக்கெடுத்தாலும் ஆதாரம் எடுத்து காட்டுவார்கள். அவருடைய மேதைத்தன்மையில் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அந்த இப்னு சலாஹ் என்ன சொன்னார் என்று சொன்னீங்கன்னா, இவங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்கல்ல, எதுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க? ஹாக்கிமை மட்டப்படுத்துவதற்கு எடுத்து காட்டியிருக்காங்க ஒரு டெக்ஸ்ட்டு. அந்த டெக்ஸ்ட்டில் ஹாக்கிமை மட்டப்படுத்துகிற விஷயம் கிடையாது, அவரை நிராகரிக்கிற விஷயம் கிடையாது, அவர் சொன்ன ஹதீஸ்களெல்லாம் தள்ளணுங்கிற விஷயம் கிடையாது. இவங்களுக்கு மாத்தமான கருத்துகள் இருக்கிறது, அந்த இதை மொழிபெயர்க்காமல் விட்டுருக்குறாங்க. அவங்க அரபியில் வெளியிட்டாங்க, தமிழில் நினைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு மொழிபெயர்க்கலை. அதில் என்ன வார்த்தை வருதுன்னு கேட்டால், இப்னு சலாஹ் அவர்கள் என்ன, இப்னு சலாஹி அந்த அரபியை நான் வாசிக்கிறதுக்கு தமிழையும் பாருங்கள், இப்னு சலாஹ் அவர்கள் ஹத் ஹக்கம, அவர் முடிவெடுத்திருக்கிறார், பிமா எலியக்கு அலா முக்தலா மதுஹபிஹி, அவருடைய கொள்கைக்கு ஏற்றவாறு தகுதியான ஒரு முடிவை அவர் எடுத்திருக்கிறார். இப்னு சலாஹ் என்பவர் வந்து அவர் கொள்கைக்கு அவர் சில முடிவு நிலைப்பாடு வச்சிருப்பார்ல, அவர் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப முடிவெடுத்திருக்கிறார். இந்த வாசகத்துக்கு அர்த்தம் செய்யலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன செய்கிறார்னு கேட்டால், ஃபஹக்கம, இந்த இப்னு சலாஹ் முடிவு செய்திருக்கிறார், பி லோஃபி மாஃபிஹி இல்லத்தும், எந்த ஹாக்கியமுடைய ஹதீஸில் இல்லத்து குறைபாடு இருக்கிறதோ அதை வந்து செய்கிறாரு, அது வந்து பலவீனன்னு முடிவெடுத்திருக்கிறார். இப்னு சலாஹ் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹாக்கியமுடைய ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸில் எதில் வந்து இன்னார் சரியில்லைன்னு தெரிய வருகிறதோ அந்த ஹதீஸுகளை லைஃப் என்று சொல்லிவிட்டார் இப்னு சலாஹ். அதே நேரத்தில் ஒபில் எஹ்தி ஜாஜி பிமன் ஃபரத பி தஸ்ஹீஹி, ஹாக்கிம் எதை சரி என்று சொன்னாரோ அதை ஆதாரமாக கொள்வது என்று முடிவெடுத்திருக்கிறார். ஹாக்கிமை பற்றி இப்னு சலாஹ் சொன்னது என்ன? இவங்க என்ன சொன்னாங்க? அவரை தூர தள்ளணும் அடுத்த செஞ்சுருக்காங்க, ஆனால் அது முன்னாடி உள்ள மறைச்சிட்டாங்க. அவர் என்ன மாதிரி சொல்கிறாருன்னு கேட்டால், ஃபஹக்கம, இப்னு சலாஹ் முடிவு செய்திருக்கிறார், பி லோஃபி மாஃபிஹி இல்லத்தும், ஹாக்கிமுடைய ஹதீஸில் எந்த ஹதீஸில் குறை இருக்கிறதோ அது பலவீனம். ஒரு ஹாக்கிம் ஒரு ஹதீஸை போடுறார், அவர் சஹிஹின்ற போட்டு போகிறார். நம்ம தேடி பார்க்கணும், ஒவ்வொரு அறிவிப்பாளரை எடுத்து போடுறோம், அதில் பலவீனமான அறிவிப்பாளர் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ ஹாக்கிம் சரின்னு சொன்னால் கவனிக்க வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால், உள்ளக்க இல்லத்து பலவீனம் இருக்கும் பொழுது ஹாக்கிம் சொன்னதை வச்சு மட்டும் நம்ம இப்படி முடிவு எடுக்கிறது? ஹாக்கிம் சொன்ன ஆட்களில் வந்து லிஸ்ட்டில் ஒரு ஆள் பலவீனமான ஆள் இருக்கிறாரே, அப்போ ஹாக்கிமுடைய ஹதீஸில் வந்து ஹாக்கிமே சஹீஹ் என்று சொன்னாலும் அதன் அறிவிப்பாளரில் பலவீனமானவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதை பலவீனம் என்று தான் முடிவு செய்யணும் இப்னு சலாஹ் சொல்கிறார். அதே நேரத்தில் அது மட்டும் சொல்லலை, ஓபியே அப்புறம் ஒபில் இஹ்தி ஜாஜி, ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பிமன் ஃபரத பி தஸ்ஹீஹி, எதை சரியென்று ஹாக்கிம் சொல்லியிருக்கிறாரோ
வளம் தலுகுருஃபிகி இல்லத்தும், அதில் எந்த ஒரு இல்லத்தும் குறையும் இல்லையோ அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள ஆதாரமாக கொள்ளணும். அப்போ ஹாக்கிமை பற்றி நிலைப்பாடு என்ன? இவங்க என்ன சொல்கிறாங்க, 19வதுவா தள்ளணுமா? ஹாக்கிம் ஒருத்தரை அறியப்பட்ட ஒன்று சொன்னால் அறியப்பட்டவர் ஆயிடுவாரா? தூக்கி போட்டுருணுங்கிறாங்க. அப்படி என்பதற்கு யார் ஆதாரமாக காட்டுறாங்க? நுக்கத்துங்கிற நூலில் உள்ள இந்த அரபி வாசகத்தை ஆதாரமாக காட்டுறாங்க. அந்த அரபி வாசகம் யாருடைய வாசகம்? இப்னு சலாஹுடைய வாசகம். இப்னு சலாஹுடைய கருத்தை போட்டிருக்கிறார்கள். அப்போ இப்னு சலாஹ் இவங்க சொன்ன மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு. இவங்க எடுத்து காட்டின அரபிக்கு மாற்ற மொழிபெயர்ப்புக்கு மாற்றமாக அரபி இருக்கிறது. இதுவரை என்ன சொல்கிறாருன்னா, ஹாக்கியமாக ரெண்டாக பிரிங்கள். அவர் ஹதீஸை போடுவார், சஹீஹ்னு போடுவார். நீங்கள் அதை மட்டும் நம்பாமல் நீங்கள் அறிவிப்பாளர் தனித்தனி ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு அறிவிப்பாளர் குறைன்னு தெரிய வருது. அப்போ என்ன செய்யணும்? இவர் சஹின்னு சொன்னார்ல, இவர்கிட்ட என்ன ஒரு ஆட்சியை போகலால், அதனால் நம்ம சஹின்னு சொல்லாமல் லைஃப்னு சொல்லிடுவோம். அல்லது என்ன செய்கிறாரே, அவர் போட்டுற ஹாக்கிமுடைய அறிவிப்பாடெல்லாம் தேடி பார்க்குறீங்க, யார் மேலே எந்த குறையுமே இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தேடி தேடி அலசி பார்த்தா கூட அவர் சரின்னு சொன்ன அறிவிப்பாளர்கிட்ட எந்த குறையும் உங்களுக்கு காண முடியவில்லை. அப்படி இருந்தால் அதை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்னு சலாஹ் சொன்னார்னு இருக்குது. செருப்படியாக உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு இந்த டிஎன்டிஜேக்கு. அந்த செருப்படி பதிலை போட்டுவிட்டு அதுக்கு நேர் மாற்றமான ஒரு கருத்தை போடுறாங்கன்னா எப்படி மக்கள் நம்பியிருக்காங்க பார்த்தீங்களா? மக்களுடைய அறியாமை எப்படி வந்து ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். அவர் எப்படி சொல்கிறாரு, ஒபில் எஹத்தி ஜாதி பிமன் ஃபரத பி தசீஹி, எந்த ஹதீஸை ஹாக்கிம் சரி என்று சொன்னாரோ அதை ஆதாரமாக கொள்ள வேண்டும். எப்போ கொள்ள வேண்டும்? உலம் தலுகுருஃபி இல்லத்தும், அதில் ஒரு இல்லத்து எதுவும் இல்லாமல் இருந்தால் அப்போ என்ன செய்ய ஆதாரமாக கொள்ளணும் என்று இப்னு சலாஹ் சொல்கிறார். அந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் செஞ்சுட்டு இப்னு சலாஹ் சொன்னதுடைய ஒரு மனிதனுடைய கருத்தை அவனுக்கு எதிராக போடுவது என்ன வழக்கம்? எனக்கு தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒன்று சொன்னேன்னு சொன்னால் என்ன செய்யறது? பாதி பாதி வெட்டி சகாபாக்கள்லாம் விபச்சாரம் பண்ண சொன்னார்கள். நான் வந்து காஃபிர்களாக இருக்கும்போது செஞ்சார்கள்னு சொல்லியிருக்கிறேன். அதை மட்டும் வெட்டி போட்டு ஏங்கிறதுக்கே வேறு அர்த்தம் வர்ற மாதிரி கள்ளத்தனம் பண்ணாங்க, எனக்கு தான் பண்ணாங்கன்னு பார்த்தேன். இப்போ என்னடாண்டு கேட்டால், ஹதீஸ்களை இமாம்கள் சொன்னதே உட்டா பண்ணுறாங்க. ஹதீஸ்களை இமாம்கள் வந்து இவங்க சொன்னதுக்கு மாற்றமாக சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த ஒத்த கடைசி வரியை மட்டும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்களா, ஹாக்கிம் சரியில்லைன்னு வாசகம் இருக்குது அப்படின்னு மொழிபெயர்த்துருக்குறாங்களே, இந்த திருட்டு தானே எதுக்கு? அப்போ இவங்க எதை வைத்த ஹாக்கிமை மட்டப்படுத்தினாங்களே இந்த ஆய்வில், இந்த களவாணித்தனை எதுக்கு நீ பண்ணின? அந்த மொத்த அரபிக்கு நீ அர்த்தம் செய்யலை. மொத்த அரபிக்கு நீ அர்த்தம் செஞ்சு இருந்தாயானால் உன் வாதத்துக்கு உனக்கே செருப்படியாக பிறந்தா அந்த வரியை உனக்கு பதில் தந்துடுறேன். அவள் ஹாக்கிம் சொன்ன இந்த முகமது இப்னு தல்ஹா வரக்கூடிய அந்த தாயின் காலடிங்கிற ஹதீஸ் வந்து சஹீன்னு சொல்கிறார். நீ சஹீன்னு சொல்ல தேவையில்லை, ஹசன் சொல்லு. ஹசன்டாலும் பலவீனத்தில் வராத, அமல் செய்யலாமே, அப்படி தானே இப்னு சலாஹ் சொல்கிறாரு அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அப்போ இந்த இப்னு சலாஹுடைய விஷயத்தில் வந்து இவ்வளோ ஒரு கள்ளத்தனம் பண்ணிட்டாங்க. அது மாத்திரம் இல்லாமல்